வணக்கம். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் ஒரு ஸ்டோரி படித்தேன். அது யார் எழுதுனாங்கங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஸ்டோரி இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல. எப்படின்னா, ஒரு ஃப்ளாட்டில் யங் கப்புள்ஸ் புதுசாக கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க கூடி வருவாங்க. அவங்களுக்கு ரெண்டு சைடுமே சப்போர்ட் இல்லாதனால சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லாமல் ரெண்டு பேரும் குடியிருப்பாங்க. அப்போ நெய்பராக பக்கத்து வீட்டில் ஒரு வயசானவர் ரிட்டையர் ஆனவர் இருப்பார். அவரை பார்த்தோடனே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரும் வந்து இவங்கள்ட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். இவங்களும் அவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன டிசைட் ஆகிடுவாங்கன்னா, நம்மளுக்கு எப்படியும் அம்மா அப்பா இருந்தும் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு, இவரை நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை தத்து எடுத்துக்கலாம், அப்பாவை தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிசைட் ஆகிடுவாங்க. அதை அவர்கிட்டே சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கும் யாரும் இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே மகன், என் ஒய்ஃபு செத்து போயிட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு மகன் தான், அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான், தண்ணி கொடுத்துனும் போயிட்டான், அதனால் நீ தான் எனக்கு இன்ம புள்ள அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார். இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படி ஆறாறு வருஷம் ஓடி போயிடும். அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கள்லாம் பிறக்கும். அந்த குழந்தைங்களும் தாத்தான்னு கூப்பிடுங்க, இவங்களும் அப்பான்னு கூப்பிட்டு அப்படி ஒரு நெருக்கம் அவங்களுக்குள்ளே வளர்ந்துடும். வளர்ந்தவுடனே ஒரு பண்டிகை நாட்கள், முக்கியமான நாட்கள் அப்படி இருக்கு வரும்போது அவருக்கு வீட்டில் கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சு துணிமணிலாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த முதியவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். போனவுடனே இவங்க வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி, நம்ம அப்பா தாய் தகப்பனாக இருந்தால் நம்ம பார்க்க மாட்டோமா, வயசானவர், நம்ம தான் நத்தனால நம்மளை நம்பி இருந்துட்டார், அதனால் நம்ம தான் பார்க்கணுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டிசைட் ஆகி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க வீட்டில். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற நிலமை வந்துடும். அப்போ எப்போ நினைப்பாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்த பிறகு அவங்க பையன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நினைப்பாங்க. அவர் நல்லா இருக்கிற காலத்தில் அவங்க பையனோட ஃபோன் நம்பரை இவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருந்துருப்பார். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நியாயம்தானே? அதனால் இவங்க என்ன செய்வாங்க, அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், வந்து பார்க்க முடியுமா, அவங்களால வர வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் தான் வந்து கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபோனை வச்சுருவார். வச்சவொடனே இவங்களுக்கு ரெண்டு மூணு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒரு தகப்பன் மகன் உறவு இவ்வளவு கேவலமாக இருக்குது, கேட்டுட்டு பேசாமல் வச்சிடுறாருன்னு ஆச்சரியப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டல் செலவு வேறு எக்கச்சக்கமாக ஆகிட்டுருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இவங்களுக்கு. அப்போ ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்பாவாக தான் நம்ம செய்ய மாட்டோமா, கணக்கு பார்க்காமல் செய்ய மாட்டோமா, செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலாக முடிவெடுத்து செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து கேட்பார், உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு இவர் அப்பா அப்படின்னு கேட்பார். ரெண்டு பேருமே அப்பான்னு கூப்பிட்றதுனால டாக்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன். உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு இவர் அப்பான்னு கேட்கும்போது, எங்கள் ரெண்டு பேருக்குமே இல்லை, எங்கள் நெய்பர்னு சொல்லும்போது அந்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். எப்படிப்பா நீங்கள் வந்து இவ்வளவு செலவு பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்க, யாரும் செய்ய மாட்டாங்களே, நீங்கள் செய்கிறீங்களேன்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எங்களுக்கு யாரும் இல்லை, ஒரு உறவினர்கள்னு யாரும் இல்லை, நாங்கள் இவர் அப்பாவை தத்து எடுத்துட்டதுனால நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோடனே, அப்படியா, அவர் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டார், கணேசான்னு சொல்லிகிட்டு இருக்காரு, அது யார் அதுன்னு கேட்கும்போது, அவரோட ஒரே மகன், அவரை கூப்பிட்டோம் நாங்கள், அவர் அப்படியான்னு கேட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, அது என்ன அதுன்னு சொல்லி டாக்டர் ஃபோன் நம்பரை வாங்கி அவர் பேசும்போது அந்த மகன்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார்ப்பா, ஒன் ஆர் டூ டேஸில் செத்து போயிடுவார், உன் பேரை தான் சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லுவார், வயசானவர் பிராணம் போகும்போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைய பார்க்கலன்ற ஏக்கத்தோடு போனால் அவருக்கும் அவர் ஆத்மா சாந்தி அடையுமா என்னன்னு தெரியல, அவருக்கு இப்போ அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், அவர் நினப்பெல்லாம் புள்ள மட்டும்தான் இருக்குது, நீங்கள் அவர் புள்ள மாதிரின்னு சொல்கிறீங்க, நீங்களே அவர் முன்னாடி நின்று நான் தான் கணேசன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அப்போ அவர் உயிரும் போயிடும், ஆத்மாவும் சாந்தி அடையும்னு டாக்டர் சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய் அவர் முன்னாடி போய் நிற்பார். இன்னொன்று அவங்க அப்பா முழிச்சு பார்ப்பார், அந்த அப்பா முழிச்சு பார்ப்பார். முழிச்சு பார்த்துட்டு, என்னடா கணேசா வந்துட்டியா அப்படின்னு கேட்பார். ஆமாம்ப்பா கணேசன் வந்திருக்கேன், எப்படிப்பா இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்குது, உங்களை பார்க்க இத்தனை நாளாக பார்க்க வரலன்னு கோச்சிக்காதீங்கப்பா, எனக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடுது, என்னால் வர முடியல, எப்படி இருக்குது உங்களுக்கு உடம்பு அப்படின்னு கையை பிடிச்சிட்டு ஆதரவாக கேட்கும்போது அவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது பக்கத்து வீட்டு பையன்றது தெரியல, அவரோட மகனாக நினச்சிக்கிறாரு. ஏன்னா அவரோட அன்கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி போயிட்டார் அவர். ஒன்று ஒன்று கண்டேந்து பொல பொலன்னு தண்ணி கொட்டுது. அவர் சொல்கிறாரு,
அந்த வீட்டு வாடகை வீட்டில் தான்ப்பா இருக்கிறேன். அந்த வீட்டில் இருக்க நிறையா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, அது பணமெல்லாம் இருக்குது. எந்த பேங்க் என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் பீரோவில் இருக்குது, அதில் பணமும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கப்பா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் குடியிருக்கிறாரு, நல்ல பையன். அவர் ஒரு தடவை டைனிங் டேபிள் வாங்கும்போது, ஏன் வாங்குறீங்க, என்கிட்ட டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கிங்க, என்னோடது வந்து நான் ஒருத்தனுக்கு எதுக்கு டைனிங் டேபிள் கொடுத்துட்டேன், அதையும் கேட்டு நீ வாங்கிக்கோப்பா அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த பக்கத்து வீட்டு பையன் மனசு சுக்குநூறாக உடையுது. என்ன நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் செய்கிறோம், ஆஃப்டர் ஆல் ஒரு டைனிங் டேபிளை போய் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நிலப்பள்ளியும் சொல்கிறாரு, அப்போன்னா இத்தனை நாளாக டைனிங் டேபிள் நம்மள்கிட்ட கொடுத்தோன்ற வருத்தத்தில் தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அப்செட் ஆகிட்டு வெளியில் வந்துடுறாரு. வந்தவொடனே ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாரு, இதை மாதிரி வந்து அவர் டைனிங் டேபிளை பற்றி சொல்கிறாரு, எனக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணது கூட எனக்கு பெருசாக தெரியல, அவர் இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அதான் இந்தியன் பேரண்ட்ஸு அப்படின்ட்டு. என்னன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் எப்போவுமே பிள்ளைங்க அடித்தாலும் சாவடித்தாலும் செருப்பால் அடித்தாலும் பிள்ளைங்க என்ன பண்ணாலும் அவங்கள்ட்ட இருக்கிற எந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட போய் சேர்ந்து நினைப்பாங்க. எஸ்பெஷலி அவங்களோட சொத்து சுகம் எல்லாத்தையும் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் சேரணும்னு நினைப்பாங்க. கழுத்து நடித்து கொலை பண்ண வந்தால் கூட, ஐயோ என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, கொலை பண்ணுறனால அந்த பாவம் அவனை ஒட்டிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய பிள்ளைங்களுக்கு கர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்தியனோட அப்பா, அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறது, நம்ம டியூட்டியை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இந்த கதை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. உண்மையாக அதுதானே, நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அதை என்னால் இது ரொம்ப வருஷம் ஆனால் கூடாது, யார் எழுதுனாங்க என்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப நல்ல கதை அது. நன்றி.